என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே. எம்ஜிஆர் மேலே நிறைய அன்பு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வெறும் அவர் மேலே அன்பு வச்சா போகாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவர் கால் உடஞ்சி படுத்திருக்கும்போது அதுக்குள்ளே நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன். அப்போது திருடாத ஷூட்டிங்கு அதுதான் முத முதல்ல டெஸ்ட் பைக் போட்டது. நான் ரொம்ப லேட்டாக செட்டுக்கு வந்தேன். அவர் 7 மணிக்கே வந்து உட்காந்துருவார். நான் வந்த உடனே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அவர் பக்கம் பார்க்கவே இல்லை, வணக்கம் சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டேன். அப்புறம் வந்தார். வந்து அந்த சீன் வந்து என் அருகே நீ இருந்தால் அந்த பாட்டு, நான் என்ன பண்ணேன், இப்படி மூஞ்சி வச்சுட்டு பாடிட்டு இருந்தேன். அம்மா இது லவ் சீடு, நீ லேட்டாக வந்தது இல்லைன்னா எப்போவோ மறந்தாச்சு. நீ முதல்ல இப்போ லவ் சீடு, நாம் ரெண்டு பேர் நல்லபடியாக அந்த நல்ல லவ் சீனை நடிச்சு ஆகணும்னு சொன்னார். அந்த மாதிரி யாரோ தப்பு செஞ்சால் உடனே அவரை மன்னிச்சுட்டு உடனே அவங்கள சேர்த்துக்குவார். அதுதான் எம்ஜிஆர். இவர் எல்லாம் நல்லா பாடுவார், நல்லா ஆக்ட் பண்ணுவார், பெரிய அளவர். அவருடைய மாமனார் படம் இது ஃபஸ்ட்டு பாகப்பிரிவினை, அதுக்கப்புறம் பாலும் படம், அதுக்கப்புறம் படகோட்டி, அதுக்கப்புறம் படம் தோட்டம். அதை நான் அந்த படம் எடுக்கும்போது அதை வந்து எனக்கு கால் ஷீட் கொடுக்கவே டைம் இல்லை. அப்போ சொன்னார், சரு வந்தால் போகிறோம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. வெறும் 9 நாள் தான் நான் கொடுத்தேன். அந்த படத்தில் எத்தனை பாட்டு எத்தனை சீனு எல்லாத்தையும் முதல்ல எனது எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவளை விட்டுடுங்கப்பா, அவளுக்கு வேறு படத்துக்கு போனோன்னு என்னது எடுங்க அப்படியா. அந்த ஹீரோ அப்படி சொல்லுவார். எந்த ஹீரோ அப்படி என்ன ஆழ்த்துகிறாங்க சில பேர், சில ஹீரோகள் என்னமோ அவங்க தான் கடவுள் மாதிரி அழட்டிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் மட்டும்